எடுத்துக்காட்டு 6.19 6.20 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 6.19 எடுத்துக்காட்டு சம்மு பாருங்க. நம்ம சம்மு வாசிட்டே இருக்கும்போது என்ன செய்யலாம், அதுக்கு டயக்ராம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க, இதான் வந்து தரை, இந்த தரைக்கு என்னது செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில். ஸோ இதான் என்னது, கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து தரையில் 48 மீட்டர், இதான் வந்து என்னது தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து. ஸோ இந்த இதோடைய தொலைவு எவ்வளவு நமக்கு, 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ இதான் என்னது கோபுர உச்சி, இதோட ஏற்ற கோணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி. இப்போ தரையிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளவு நமக்கு, 30 டிகிரி, எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஸோ இதுதான் நமக்கு என்னது கோபுரம், இதான் வந்து கோபுரம், இது என்னது நமக்கு தரை. அப்போ இந்த கோபுரத்தோட உயரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது ஹைட்டு. இப்போ இதில் நமக்கு இது என்னது கர்ணம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், இது வந்து எதிர்ப்பக்கம். ஸோ நமக்கு வந்து எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம், இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கோபுரத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம் வந்து என்னது பி கியூ ஈக்குவல் டு என்னது ஹச்சு, நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூஆர், கியூஆர் வந்து நமக்கு எவ்வளவு, 48 மீட்டர். ஸோ டீட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது கோணம் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு, 30 டிகிரி. இப்போ இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், செங்கோண முக்கோணம் பிக்யூஆரில். ஸோ இது வந்து என்னது முக்கோணம் கிடையாது, செங்கோண முக்கோணம். ஸோ கோணம் ஆர் வந்து 30 டிகிரி, அப்போ என்னது கோணம் பிஆர்கியூ ஈக்குவல் டு என்னது 30 டிகிரி. இப்போ செங்கோண முக்கோணம் பிக்யூஆரில் நமக்கு வந்து என்னது எதிர்ப்பக்கம் வேணும். ஸோ எதிர்ப்பக்கம் வேணும், ஏற்கனவே அடுத்துள்ள பக்கம் தெரியும். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், டேன் டீட்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இங்கே வந்து கர்ணம் கண்டுபிடிக்க வேலையே கிடையாது, ஏன்னா நமக்கு எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான், அதனால் டேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் வந்து நமக்கு என்னது ஹச்சு, உயரம் நம்ம வந்து ஹச்சு தெரியாது, அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு, 48. ஸோ டீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும், அப்போ டேன் டீட்டா வந்து எவ்வளவு, 30 டிகிரி ஈக்குவல் டு என்னது ஹச்சு பை 48. இப்போ டேன் 30 டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது 1/√3. அப்போ இந்த டேன் 30 டிகிரி எடுத்து நம்ம என்ன செய்யலாம், 1/√3 அப்ளை பண்ணலாம், ஹச்சு பை 48. இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 48 ஈக்குவல் டு என்னது ஹச்சு ரூட் 3. ஸோ இது வந்து இப்படி திருப்பி எழுதிக்கலாம், ஹச்சு ரூட் 3 ஈக்குவல் டு என்னது 48. இப்போ நம்ம இந்த 48 எப்படி பிரிக்கலாம், ஸோ 48 நம்ம எப்படி பிரிக்கலாம், 16 × 3 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த பெருக்கல்ல இருக்க ரூட் 3 என்ன செய்யுது நமக்கு, அங்கிட்டு வகுத்தல போகுது. ஸோ 48/√3, 48 நம்ம என்ன பண்ணலாம், 16 × 3/√3 பிரிக்கலாம். ஸோ 3 நம்ம எப்படி எழுதலாம், 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம், √3 × √3 என்னது நமக்கு 3 தான். அப்போ இந்த 3 வந்து என்ன செய்கிறோம், நம்ம √3 × √3 எழுதுறோம், 16 × √3 × √3 √3. ஸோ கீழே இருக்க ரூட் 3 மேலே இருக்க ரூட் 3 என்னது கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு மீது என்ன கிடைக்குது, 16√3 ஹச்சு. இந்த ஹச்சுங்கிறது என்னது கோபுரத்தின் உயரம், கோபுரத்தின் உயரம் ஹச்சு ஈக்குவல் டு என்னது பிக்யூ தான் என்னது கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு 16√3 இந்த மீட்டர். ஸோ மீட்டர் வந்து போட மறந்துடக்கூடாது, ஏன்னா கணக்குலேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீட்ருன்னு சொல்லி தான் வந்து சம்னே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு 48 மீட்டர் அப்படின்னு. அப்போ உயரமும் என்னது நமக்கு மீட்டரில் தான் இருக்கும். ஸோ கோபுரத்தின் உயரம் ஹச்சு பிக்கு ஈக்குவல் டு என்னது 16√3 மீட்டர். அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு 6.20. ஸோ இதையும் பாருங்கள் நம்ம அப்படியே சம்மு வாசிச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், டயக்ராம் அப்படியே வரையலாம். தரையில் இருந்து ஒரு பட்டம், என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே தான் தரை, இந்த தரையில் இருந்து ஒரு பட்டம், இங்கே வந்து எனது பட்டம் இருக்குது, 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. ஸோ இந்த தரையில் இங்கே தான் இந்த தரையில் இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன தான், 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது, 75 மீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, உயரத்தில் பறக்கிறது. ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. ஸோ ஒரு நூல் கொண்டு இந்த தரையில் ஒரு புள்ளியில், ஸோ இந்த தரையில் என்னது இங்கே எனக்குள்ள ஒரு புள்ளியில் என்ன செய்கிறாங்கன்னா
இந்த பட்டம் வந்து கட்டப்பட்டுள்ளதாம். இந்த பட்டம் என்ன செய்யறாங்க, தரையில கட்டுறாங்க, தரையில கட்டப்பட்டுள்ளது. நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம், இதுதான் வந்து என்னது நமக்கு நூல். ஏன்னா நூல் வச்சுதானே இந்த கெட்டியிருக்கோம் தரையில, அப்ப நூல் வந்து தரையுடன் ஏற்படுத்தும், இந்த தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் எவ்வளவா, 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நூலின் நீளம் காண்கிறோம் சொல்லிக்கிறாங்க, இதுதான் என்னது நமக்கு நூல். அப்ப இதோடைய நீளம் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நூலை வந்து ஒரு நேர்கோடாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதை வந்து நூலாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இது நேர்கோடாக தானே போட்டிருக்கோம், இப்போ நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும். இதுக்கு நேம் கொடுத்துடலாம் ஏ பி சி. அப்போ நமக்கு பட்டத்தின் உயரம் தெரியும், பட்டத்தின் உயரம் ஹச் ஈக்குவல் டு என்னது ஏபி ஈக்குவல் டு 75 மீட்டர். இது வந்து என்னது நமக்கு கர்ணம், இது வந்து எதிர்ப்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஸோ கோணம் சி ஈக்குவல் டு, அதாவது கோணம் ஏசிபி ஈக்குவல் டு என்னது 60 டிகிரி. இப்போ இது வந்து என்னது நமக்கு செங்கோண முக்கோணம். இப்போ செங்கோண முக்கோணம் ஏபிசியில், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னது கர்ணம் தான் தேவைப்படுது. ஏன்னா நூலின் நீளம் கேட்டிருக்காங்க, தரையிலிருந்து எவ்வளவு தொலைவுன்னு கேட்கல, அப்படின்னா இது அடுத்துள்ள பக்கம் வரும். இங்கே வந்து நூலின் நீளம் கேட்டனால நம்ம கர்ணம் கண்டுபிடிக்கணும். ஸோ கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னது இதில் சைன் டீட்டால தான் என்னது கர்ணம் இருக்குது. சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம். இன்னொன்று காஸ் டீட்டா ஒன்று இருக்குது, காஸ் டீட்டானா என்னது நமக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடுத்துள்ள பக்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் நமக்கு எதிர்ப்பக்கம் இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சாலும் ஈஸியாக கர்ணம் கண்டுபிடிச்சலாம். ஸோ டீட்டாவோட மதிப்பு என்னது சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு, இங்கே எதிர்ப்பக்கம்ங்கிறது என்னது ஏபி, கர்ணம்ங்கிறது என்னது நமக்கு ஏசி. ஸோ ஏபி வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 75 பை ஏசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 60 டிகிரி, ஸோ இது வந்து நீங்கள் இந்த அட்டவணை படித்தாதான் தெரியும். சைன் 60 டிகிரியோட மதிப்பு என்னது √3/2. அப்போ இந்த 60 டிகிரிக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், √3/2 ஈக்குவல் டு என்னது 75 பை ஏசி. என்னது √3/2 ஈக்குவல் டு என்னது 75 பை ஏசி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ பண்ணோம்னா ஏசி √3 ஈக்குவல் டு என்னது 75 × 2. இப்போ 75 × 2 நமக்கு என்னது 150. ஸோ இப்போ இந்த ஏசி ஈக்குவல் டு என்னது 75 × 2 என்னது 150 டிவைட் பை இந்த பெருக்கல் √3 என்ன செய்யுது நமக்கு வகுத்தல் √3 ஆகுது. இப்போ 150 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 150 வந்து 50 × 3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 50 × 3 என்னது நமக்கு 150. இப்போ ஏசி ஈக்குவல் டு என்னது 50 × 3/√3. இப்போ இந்த 3 நம்ம எப்படி பிரிக்கலாம், √3 × √3 பிரிக்கலாம். ஏன்னா √3 × √3 என்னது நமக்கு 3. அப்போ 50 × √3 × √3/√3, கீழே இருக்க √3 மேலே இருக்க √3 கேன்சல் ஆகிடுது. இப்போ ஏசி ஈக்குவல் டு என்னது 50√3. இந்த ஏசி தான் என்னது நமக்கு நூலின் நீளம், நூலின் நீளம் ஏசி ஈக்குவல் டு என்னது 50√3 என போடணும், மீட்டர் போட மறந்துடக்கூடாது.